சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதமான வணக்கம் எவன் என்னை முடியும் தருவாயில் எண்ணுகிறானோ அவன் உண்மையில் என்னிடமே வருகிறான் அத்தருணத்தில் வேறொன்றை பற்றி எண்ணுபவன் அவன் விரும்பியபடியே செல்கிறான் உறங்கச் செல்லும் முன் சாய் கீதை கேட்போம் பாபாவினுடைய ஸ்தூல உருவம் நம்முடைய காட்சியிலிருந்து மறைந்ததில் ஐயம் ஆனால் அவரது அழிவற்ற சூட்சம உருவம் எப்போதுமே வாழ்கிறது அவருடைய வாழ்நாளில் நடைபெற்ற லீலைகள் இன்றும் பெருமளவில் சொல்லப்பட்டுத்தான் வருகின்றன அவர் மறைந்த பின்னரும் அவரது புதிய லீலைகள் நடைபெற்றன இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன இவை பாபா எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதையும் அவர்தம் பக்தர்களுக்கு முன்பை போலவே உதவி கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவாக காட்டுகிறது பாபாவினுடைய வாழ்நாளில் அவரது தொடர்பை பெற்றவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள்தான் ஆனால் அவர்களில் எவராவது இவ்வுலக பற்றையும் இன்பங்களின் மேல் விருப்பத்தையும் விடாமல் கடவுள் மேல் உள்ளத்தை திருப்பவில்லை என்றால் அது அவர்களது துரதிர்ஷ்டமமே ஆகும் அப்போதும் இப்போதும் தேவை என்னவென்றால் பாபாவின் பால் முழுமதான பக்தியே நமது புலன்கள் உறுப்புகள் மனம் யாவும் பாபாவை வழிபடுவதில் ஒருங்கிணைந்து அவருக்கு சேவை புரிய வேண்டும் வழிபாட்டில் சில உறுப்புகளை மட்டும் ஈடுபடுத்தி மற்றவற்றை வேறுபக்கம் செலுத்துவது பயனற்றது வழிபாடு தியானம் போன்றவை மனப்பூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் செய்யப்பட வேண்டும் பேதங்கள் உணர பயிற்சி செய்ய தொடங்கும் போது உலகம் ஒரு மாயை என்னும் நிலையற்றது என்றும் அறிந்து கொள்வதால் உலக ஆசைகள் மீதான பற்று குறைந்து முடிவில் பற்றற்ற நிலையை பெறுகின்றோம் பிரம்மம் என்பது நமது குருவை தவிர வேறல்ல என்றும் அவரே முழு நிச்சய நிலையில் நாம் காணும் அந்த சராசரங்களிலும் வியாபித்து அட்கொண்டிருப்பதையும் உணர்ந்து அவரை எல்லா உயிர்களிடத்திலும் கண்டு வணங்கத் தொடங்குகிறோம் இதுவே கூட்டு வழிபாடு ஆகும் பாபாவினுடைய மறைவிற்கு பின்னர் காகா சாஹேப் தேக்ஷித்துக்கும் ஆனந்த்ராவ் அவர்களுக்கும் ஒரு விடயம் நடந்தது அது என்ன என்பதை இன்றைய சாய்கீதை பகுதியில் தெரிஞ்சுக்குவோம் ஏக்நாத்தின் நூல்களான ஸ்ரீமத் பாகவதம் பாவார்த்த ராமாயணம் இரண்டையுமே காகா சாஹேப் தீட்சித்த நாள்தோறும் வாசிக்க சொல்லி பாபா உத்தரவிட்டு இருந்தார் காகா சாஹேப் பாபா உயிரோடு இருக்கும்போதும் அவர் மறைந்த பின்பும் இதை பின்பற்றிகிட்டே வந்தார் பம்பாயில் சௌபாத்தியத்தில் இருக்கக்கூடிய காகா மகாஜனியோட வீட்டில் ஒரு நாள் காலையில் காகா சாஹேப் தீக்ஷித் ஏக்நாத்தின் பாகவதத்தை வாசிச்சிட்டு இருந்தார் அப்போ, ஷியாமாவும் காக மகாஜனியும் புத்தகத்தின் இரண்டாவது அத்தியாயத்தில் பதினோராம் காண்டம் படிக்கப்பட்டதை கவனத்தோடு கேட்டாங்க அதில் ரிஷப குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்பது சித்தர்கள் அல்லது நாதர்கள் என்று அழைக்கப்பட்ட கவி ஹரி அந்தரிக்ஷா பிரபுத்தா பிப்பலாயன் திருமில் சமஸ் முதலியரோட உபதேசத்தை பத்தி வாசிச்சாரு உபதேசத்தை கேட்ட ஜனகர் அவ்வொன்பது நாதர்களையும் மிக மிக முக்கியமான கேள்விகளை கேட்டாரு அதற்கு அவங்க ஒவ்வொருத்தரும் திருப்திகரமான முறையில பதிலளிச்சாங்க முதலாவதாக கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்பதை விவரிச்சாரு ஹரி பக்தனின் குலநலன்களை பற்றி விவரிச்சாரு மாயை என்றால் என்ன என்பது அந்திரிக்ஷா விளக்கினாரு மாயையை எப்படி கடப்பது என்பதை பிரபுத்தா விளக்கினாரு பிரம்மம் என்பதை பிப்பலாயன் விவரித்தாரு கர்மத்தை பற்றி அவிர்ஹோத்தர் விளக்கினாரு திருமில் கடவுள் அவதாரங்களையும் அவர் செயல்களையும் விளக்கினாரு மரணத்துக்கு பின்பு பக்தன் இல்லாதவன் எங்கனும் கூலி கொடுக்கப்படுகிறான் என்பதை சமஸ் கூறினாரு வெவ்வேறு யுகங்களில் வெவ்வேறு விதமான கடவுள் வழிபாட்டை பற்றி கரபாஜன் விளக்கினாரு கலியுகத்தில் ஹரி அல்லது குருவின் பாதங்களை நினைவூட்டி கொள்வதே விடுதலைக்கு ஒரே வழி என்பதே எல்லா விளக்கங்களோட சுருக்கமாக இருந்தது இந்த வியாக்கியானம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாதவ்ராவ் கிட்ட மற்றவர்களிடமும் காகா சாஹிப் மனம் சோர்ந்த குரல்ல பக்தியை பற்றி ஒன்பது நாதர்களின் விளக்கமும் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது அதே நேரத்தில் அதை செயலுக்கு கொண்டு வருவது எவ்வளவு கடினம் நாதர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள் ஆனால் அவர்களால் விவரிக்கப்பட்ட பக்தியை நம்மை போன்ற அறிவற்றவர்கள் அடைவது சாத்தியமா பல பிறவிகளுக்கு பின்னரும் நாம் அதை அடையப்போவதில்லை பின்னர் எங்கனம் நாம் முக்தி அடைய முடியும் நமக்கெல்லாம் கதி விமோச்சனத்திற்கான நம்பிக்கையே இல்லை என்றே தோன்றுகிறது அப்படின்னு ரொம்பவே சோகமா சொன்னாரு ககா சாஹிப்போட இந்த சோர்வான எண்ணத்தை மாதவ்ராவ் விரும்பவே இல்லை அந்த நேரத்தில் அவர் சொன்னார் வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல்லதிர்ஷ்டம் உள்ள ஒருவர் இவ்வளவு தாழ்வுணர்ச்சியுடன் அழிவது பரிதாபமானது பாபாவிடம் அவருக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் அவர் மன்னம் சஞ்சலப்பட வேண்டும் நாதர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் நமது பக்தி அன்பும் பாசமும் உடையதல்லவா ஹரியினுடைய அல்லது குருவினுடைய பெயரை ஸ்மரணம் செய்து கொண்டிருப்பதே நமக்கு முக்தியை அளிக்கும் என்று பாபா நமக்கு ஆணித்தரமாக கூறவில்லையா பின் பயத்துக்கும் கவலைக்கும் ஏது காரணம் மாதவ்ராவோட விளக்கத்தால் கஹா சாஹிப் தீக்ஷித் திருப்தி அடையலை அன்று முழுவதுமே அவர் நாதர்களோட சிறந்த பக்தி போல தாமும் எவ்விதம் பெறுவது என்ற சிந்தனையிலையும் எண்ணத்திலையும் கவலையிலையும் மனம் அமைதியற்றே இருந்தார் அடுத்த நாள் காலையில் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது ஆனந்தராவ் பாகாடே என்ற ஒரு பெருந்தகை மாதவராவை தேடி அங்கே வந்தார் பாகவத பாராயணம் அப்போது நடந்துட்டுருந்தது பாகாடே மாதவராவின் பக்கத்தில் அமர்ந்து எதையோ அவர்கிட்ட முணுமுணுத்துக்கிட்டே இருந்தார் அவர் தாம் கண்ட தெய்வீக காட்சியை மெல்லிய குரலில் சொல்லிட்டு இருந்தப்போ பாராயணத்துக்கு அவருடைய முணுமுணுப்பு சிறிது இடையூறாக இருந்ததால் காகா சாஹேப் படிப்பதை நிறுத்திட்டு மாதவ்ராவை என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் உடனே மாதவராவ் நேற்று உங்கள் சந்தேகத்தை எழுப்பினீர்கள் அல்லவா இப்பொழுது அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது பக்தியின் காப்பாற்றும் குணாதிசயத்தையும் குருவின் பாதங்களை வணங்குதல் வழிபடுதல் ஆகிய ஆர்வம் மட்டுமே போதும் என்று பாபா கனவின் மூலம் பஹாடே அவர்களுக்கு காண்பித்ததை கேளுங்கள் என்று கூறினார் எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க குறிப்பாக காகா சாஹிப் அந்த கனவு காட்சியை கேட்க ரொம்பவே ஆர்வம் இருந்தார் அவர்களடது யோசனையின் பேரில் பாகாடே தமது காட்சியை பின்வருமாறு வர்ணிக்க தொடங்கினார் ஆழமான கடல் என்னுடைய இடுப்பளவுக்கு நேரில் நான் நினச்சிருக்கேன் திடீரென்னு அங்கே சாய்பாபாவை பார்த்தேன் அவர் பாதங்கள் நீரில் பட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார் பாபாவின் ரூபத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி கொண்டு திருப்தி அடைந்தேன் கனவு என்று நினைக்க முடியாத அளவுக்கு தத்ரூபமாக அந்த காட்சி இருந்தது மிகுதியான ஆர்வத்தோடு மாதவராவும் அங்கே நினைச்சிருந்தவங்களும் உணர்ச்சி வையப்பட்டு அதை கேட்டுட்டே இருந்தாங்க அந்த நேரம் ஆனந்தராவ் பாபாவின் பாதத்தில் விழு என்றார் நானும் அங்கனுமே செய்ய விரும்பினேன் ஆனா அவருடைய பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றன எங்கனும் எனது சிரிசை அவற்றின் மேல் வைக்க முடியும் நான் இயலாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் இதை கேட்டு பாபாவிடம் அவர் கூறினார் ஓ தேவா நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியே எடுத்து உடனே பாபா தமது பாதங்களை எடுத்துக்கொண்டார் தாமதமின்றி நான் அவைகளை பற்றிக்கொண்டு வணங்கினேன் இதை கண்டு பாபா என்னை ஆசிர்வதித்து இப்போது போ உனது நன்மையை நீ பெறுவாய் பயத்துக்கோ கவலைக்கோ காரணமில்லை எனது ஷாமாவுக்கு பட்டுக்கரை வேட்டி ஒன்றை கொடு நீ நன்மை அடைவாய் அப்படின்னு சொன்னாரு பாபா தன்னுடைய கனவில் சொன்ன ஆணைக்கு ஏற்ப பாகாடே ஒரு வேட்டியை கொண்டு வந்து அதை மாதவராவ் கொடுக்கும்படி காகா சாஹிப் தீட்சித்த வேண்டிக்கிட்டாரு ஆனால் பாபா அதனை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற ஏதாவது ஒரு குறிப்பு அல்லது யோசனையை கூறினாலன்றி தாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு மாதவ்ராவ் கூறிவிட்டாரு ஷாமா பாபாவின் கட்டளைக்கு ஏற்ப அந்த வேட்டியை வாங்கிக்கிட்டாரா இல்லையா என்பதை அடுத்த சைகீதை பகுதியில் தெரிஞ்சுக்கிறலாம் நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதன் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகின்றேன் பாபாவின் இம்மொழிகளை மனதில் தியானித்தபடியே இனிதே கண்ணயர்வோம் பாபாவின் ஆசிகள் நம்மை காக்கட்டும் ஜெய் சாய்ராம்